தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சீ தமிழ் சரிகமைப்பு நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கு நடக்க போகிற விஷயங்களை பற்றி இந்த காணொலியை பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் சொன்னால், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். அதாவது, சீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமைப்பு நிகழ்ச்சி வந்து இன்றைய தினம் இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு. அதாவது, இன்றைய தினம் யார் ஃபைனலிஸ்ட், ஃபைனலில் யார், இந்த ஆறு பேரில் யார் டைட்டில் வின்னர் என்பது தெரிவாகிவிடும். அந்த வகையில் வந்து முக்கியமாக வந்து கில்மிஷா, ருத்ரேஷ் போன்ற பேர்கள் வந்து முக்கியமாக அடிபடுது. அதாவது வந்து இவர்கள் தான் இன்றைய டைட்டில் வின்னர்னு சொல்லி, இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு வந்து இந்த கில்மிஷா தொடர்பாக ஒரு முக்கியமான வெளியதை பார்க்க போகிறோம். இன்று வந்து கில்மிஷா வந்து தனது பாடலை வந்து பாட இருக்கிறார். அதாவது வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போய் இவ்வளவு தூரம் முன்னேறி ஃபைனலுக்கு வந்திருக்கிறார். இந்த டைட்டில் வின்னராக வரணும் என்பது தான் கில்மிஷாவினுடைய ரசிகர்களின் ஆசை. அந்த வகையில் வந்து கில்மிஷா வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து நிறைய போஸ்ட்கள் போட்டுக்கொண்டு வந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் வந்து கில்மிஷா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறார். அதாவது வந்து தான் இன்றைய தினம் பாடப்போகிறதாகவும் அந்த போஸ்டை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைய தினம் வந்து தங்களுடைய மண்ணுக்காக நான் அந்த பாடலை பாடுறேன்ற மாதிரி அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது வந்து, இறுதிப் போட்டிக்கு முன் ஒரு பதிவு. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற என்னை மனதார வாழ்த்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரினதும் அன்புக்கு தலை சாய்க்கின்றேன். அளவு கடந்த அன்பும் ஆதரவும் தந்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரது உள்ளங்களிலும் நான் நிலைத்து விட்டேன் என்பதே மிகப்பெரிய வெற்றி. என்னால் இயன்றவரை நன்றாக பாடுவேன் எம் மண்ணுக்காக, எம் மக்களுக்காக என்றவாறு கில்மிஷா தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கா. இதுக்காக இந்த இறுதியாக இன்றைக்கு வந்து கில்மிஷா வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறார். அதாவது வந்து கில்மிஷாவினுடைய சொந்த ஊரில் வந்து இன்றைக்கு லைவில் பார்க்குறதுக்காண்டி ஒரு திரையில் வந்து மக்கள் கூட்டம் அந்த ஊரே கூடி வந்து அந்த கில்மிஷாவினுடைய பாட்டை வந்து பார்க்க போயினா, இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய வந்து சீ தமிழ் நிகழ்ச்சியில் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் வந்து கில்மிஷா டைட்டில் வின்னராக வந்தால், இது வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியின் மேடையில் தான் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமையும். அதாவது வரலாற்றை மாற்றி அமைச்ச மாதிரி வரும். அதாவது இலங்கை தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து சீ தமிழ் சரிகமப்பா மேடையில் வந்து டைட்டில் வின்ரா வாரன்றது ஒரு சரித்திரத்தில் இல்லாத ஒன்று. இதை இந்த கில்மிஷா இன்றைய தினத்தில் பெற்றுக்கொள்வாரா என்பது தொடர்பாக இன்னும் சிறிது நேரத்தில் தெரிஞ்சுவிடும். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.